ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில், தனுஷுடைய நடிப்பில் January 12th ரிலீஸ் ஆன வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேப்டன் மில்லர். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ரைஸ் ஆஃப் மில்லர்ன்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்காக சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் அமைச்சிருக்காரு. இப்போ அந்த வீடியோ சாங் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. கீர்த்தி பாண்டியன் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய மூவி ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ரெட்ரோ பேட்டர்னில் இருக்கக்கூடிய வெர்டிகல் லைனில் சாரியும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சூப்பர்பான பிளவுஸ் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கான்ட்ராஸ்டான பர்பிள் கலரில் ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தோடைய நடிப்புல February 9th அன்றைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லால் சலாம். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராங்க. அண்ட் ஆல்சோ முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்திலிருந்து அன்பாலனே என்ற பாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தேஜஸ்வினி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவனில் காட்டன் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ சம வைரலாக போயிட்டுருக்குது. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மணிகண்டனுடைய நடிப்பில் பிரபுராம் வியாசுடைய டைரக்ஷனில் February 9th அன்றைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரோல்டன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்து உசுர உறவின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அமிர்தா ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் விண்டர் ஜாக்கெட்டில் லாங் கோட்டோட, அண்ட் அது இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சித்தார்த் ஆனந்துடைய டிரெக்ஷனில் ரித்திக் ரோஷன், தீபிகா படுகோன், அனில் கபூருடைய நடிப்பில் ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஃபைட்டர். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய மேக்கிங் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. சோனம் கபூர் ப்ரௌன் ஜாக்கெட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் பாஸ் லுக்கில் பக்காவாக இருந்தது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டைலிஷாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் நம்பியாருடைய டைரக்ஷனில் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராமனுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் போர். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சஜித் ஹெக்டே வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து அசராதேன்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்பர்ணா தாஸ் ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சல்வார் அலையாக்கட் பேட்டர்னில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பரசுராமுடைய டைரக்ஷனில் விஜய் தேவர்கொண்டான் மற்றும் மிருனால் தாகருடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தி ஃபேமிலி ஸ்டார். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோபி சுந்தர் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்திலிருந்து நந்தநந்தனா சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நிஷா அகர்வால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா செக்கடு மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. Thank you.
மாலிக் ராமுடைய டைரக்ஷனில் சிது மற்றும் அனுபமா பரமேஸ்வருடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் தெலு ஸ்குவார். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்து கிளிம்ஸ் வீடியோ சிதுடைய பர்த்டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அனன்யா பாண்டே இப்போ ரீசெண்டாக பாரிஸ் ஃபேஷன் வீக்கில் கலந்துக்க போது ஷோ ஸ்டாப்பராக அவங்க வந்து இன்சன் தீமில் ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான நிறைய இன்சன்ஸ் கலெக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு ரிங் பேட்டர்ன் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க போட்டுக்கிட்டு இருந்த ஃபேஷன் லுக் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக. ஆதிராஜனுடைய டைரக்ஷனில் பிரஜன் மற்றும் மணிஷா யாதவுடைய நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் நினைவெல்லாம் நீயடா. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைச்சிருக்கிறாரு. இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. பயல் ராஜ்போட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒன் சைட் ஸ்லீவ் மாதிரியான ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இப்போ உங்களுக்காக. வித்யாதாருடைய டைரக்ஷனில் விஸ்வாக் சென் சாந்தினி சௌத்ரியுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் காமி. அண்ட் இந்த திரைப்படத்தின் டீசர் மற்றும் மேக்கிங் வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஷில்பா ஷெட்டி ராயல் ப்ளூவில் பாஸ்வி லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சாட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஷர்ட்டோட சேர்த்து சூட் வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸும் வாங்க பார்க்கலாம். கிரேஷுடைய டைரக்ஷனில் நாஸ்லின் மற்றும் மமிதாவுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிரேமலு. அண்ட் இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினி மகாராணி சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸ்வஷிதா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான அக்கோ பேட்டர்னில் இருக்கக்கூடிய காட்டன் சல்வார் சூட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக இதே போல் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஷோ தான் ஃபர்ஸ்ட் லுக். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் உங்களை அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.